நடிகர் ரஜினிகாந்த் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து பேசியது அரசியல் தந்திரம் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சந்திப்பு குறித்து எழுத்தாளர் மதிமாறன் நமது செய்தியாளர் நித்யாவுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் தமிழகத்தினுடைய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் திமுக தலைவர் கருணாநிதியை மரியாதை நிமித்தமாக இது இதுகுறித்து எழுத்தாளர் மதிமாறன் கருத்துக்களை கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பரபரப்பான சூழ்நிலையில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன திமுக ரஜினியோட அரசியல் என்ன ரெண்டு பேரும் கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் ஏற்படுமா பல தலைவர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க உங்களுடைய கருத்து உங்களுடைய பார்வை என்ன அது இப்போ அவர் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு ஏன் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா தமிழ்நாடோட சிஸ்டமே போயிருக்கு எதுவுமே சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறார் அவர் பிரகாரம் பார்த்தாலே தமிழ்நாடு சிஸ்டத்தை கெடுத்ததில் ஒரு நபராக தான் கலைஞரை பார்ப்பார் பார்க்குறாரு அதனால தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு இது என்னன்னா இதெல்லாம் வந்து அவர் அவர் பேசுகிற விஷயங்களில் அவர் அவர் கையாளுகிற ஒரு தந்திரமான நடவடிக்கையாக தான் கலைஞரை பார்த்து தான் கருதுறேன் இன்னொன்று சென்டிமெண்ட்டாக தமிழ்நாட்டு அரசியல் கலைஞருக்கு பிற்பாடு யார் ஆரம்பித்தாலும் கலைஞர் ஆசீர்வாதோடு ஆரம்பிச்சா அந்த கட்சி நல்லா வளரும்னு யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஜோ ஏன்னா ஆன்மீக அடிப்படையில் தானே வரதா சொல்லியிருக்கிறாரு அவர் ஆன்மீக அரசியலில் ஏதாவது சாமியார் நீ கலைஞர் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நீ தி விட பெரிய கட்சியை வளர்ந்துடலாம் போகும்னு கூட சொல்லியிருக்கலாம்னு கருதுறேன் அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது ஆனால் அரசியல் ரீதியாக கலைஞரை ஒரு தனிநபராக பார்ப்பதாக போய் பார்த்துருக்கலாம் கலைஞர் என்ற ஒரு தனிநபர் அல்ல அவருக்கும் தமிழகத்துக்கும் அல்லது தமிழக அரசியலுக்கும் ரஜினிகாந்துக்கும் கூட ஒரு திமுக கட்சியோட தலைவர் அவ்வளவு தனி தனி வாழ்க்கையின் அவரோட தனி வாழ்க்கை குறித்து நமக்கு என்னென்னு தெரியாது அது அவசியமும் மற்றது அப்போ அவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து பிடிக்காத ஒரு ரஜினி அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதற்கு திடீர்னு போய் வந்து அவரை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்வது என்பதே வந்து அவர் திமுகவுக்கு எதிராக இன்றைக்கி வந்து அண்ணா திமுக வந்து தலைமையில்லாமல் கிடக்குது அது முற்றிலுமாக கட்சியை சதஞ்சு போய் கிடக்குது யார் தலைவராகனு போட்டி நடக்குது இப்போ மாற்றுக்கு வரவங்க அண்ணா திமுகவுக்கு பதிலாக தன்னை நிறுவனம்னு நினைக்கிறவங்க தான் வராங்க ஆனால் ரஜினிகாந்த் போய் இப்போ அவர் என்ன அவர் ரஜினிகாந்தோ அல்லது ரஜினிகாந்தை பரிந்துரைக்கிறவங்களோ திமுகவுக்கு மாற்றாக அவர் தயார் பண்ணுற நோக்கம் தெரியுது ஆனால் அப்படிலாம் கிடையாதுன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே ரஜினி போய் கலைஞரை பார்த்துருக்கிறது தான் எனக்கு தோணுது அவரோட அரசியல் அதிமுகவுக்கு எதிராக இருக்குங்கிறத விடவும் அண்ணா திமுக நிலைகுளிந்து போயிருக்கிற இந்த சமயத்தில் அடுத்ததாக வரக்கூடிய கட்சி என்ன திமுக தான் ஆட்சிக்கு வர முடியும் அது எம்எல்ஏவும் தொண்ணூறு எம்எல்ஏ கிட்ட இருக்கிறாங்க எலெக்ஷன் வச்சாலும் எதிர்கட்சியாக வர்றதுக்கான மக்கள் உறுப்பினரும் அதிகம் லட்சக்கணக்கில் இருக்க அவங்க தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து கலைஞர் போய் சந்திக்கிறார் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா ரஜினிகாந்தும் ரஜினிகாந்தை ப்ரமோட் பண்ணுறவங்களும் ரஜினிகாந்தை வெளியிலேருந்து ஆதரிக்கிறவங்க எல்லாருமே திமுகவுக்கு மாற்றாக ரஜினியை நிறுத்துவதற்கான வேலையை பிள்ளையார் சுழி போட்டு ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிற மாதிரி கலைஞரை பார்த்து ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு தோணுது